மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை ஒட்டி நல்லா கூவுற நபர்கள் முதலாவது இடத்தில் வருவர் கமலஹாசன் அவர்கள் தான். அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, தான் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளில் குறுகிய காலத்தில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்தவர் தம்பி உதயநிதி அப்படின்னு போட்டிருக்காப்ல. என்ன சாதனை எனக்கு புரியவே இல்லை. இதே நாளில் கமலஹாசன் போன்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இதே நாளில் உதயநிதி அவர்களுடைய இதே பிறந்த நாளில் இன்னைக்கு அவருக்கு மிகச்சிறந்த பரிசு யார் கொடுத்தா அப்படின்னா வேறு யாரும் கிடையாது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம இஸ்ரோ ஐஐடி சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சட்டத்துக்கு புறம்பாக மணல் அள்ளப்பட்ட விவகாரத்தில் அவங்களுடைய ஆய்வு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையை கொஞ்சம் எடுத்து படிங்க. முதலாவது கமலஹாசன் போன்றவர்களுக்கு நேரே கமலையே சொல்கிறேனே, கமலஹாசன் போன்றவர்கள் முந்தைய படங்களில் இந்த திருட்டுத்தனமாக மணல் அள்ளுறாங்க இல்லையா, சட்டத்துக்கு புறம்பாக அதிகப்படியான மணல் அள்ளுறது மூலமாக எப்படி ஆறுகள் மோசமான நிலைமையை நோக்கி நகருது அப்படின்னு ஒரு பெரிய அளவு காட்டமாக செய்திகளை அவங்க திரைப்படம் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அதை அதை தாண்டி சென்ற தேர்தலெல்லாம் டார்ச் லைட் எடுத்துட்டு லைட்லாம் உடச்சாப்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கமலஹாசன் இப்போ யாருக்கு ஜால்ரா போடுறாப்புல, இப்படியா திமுக அரசுக்கு ஜால்ரா போடுறாப்புல. திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து பொது பிரச்சனைகள் எதுக்குமே குரல் கொடுக்குறதே இல்லை. இப்போ நான் கமலஹாசனையும் கமலஹாசன் போன்றவர்களையும் நேரடியாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளோ கூவுறீங்களே, இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஐஐடி கான்பூரும் இஸ்ரோவும் இணைந்து ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. அதோடைய நகல் தான் இருக்குது. அதில் முக்கியமாக 15வது பக்கத்தில் கூடிய தகவலை மட்டும் நான் சொல்கிறேன். முழு தகவல்கள் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த 15வது பக்கத்தில் கூடிய தகவல் என்ன அப்படின்றத கமலஹாசன் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, 2 மாதங்களுக்கு முன்னாடி ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்க, தமிழகம் முழுவதும் கூடிய 28க்கும் மேற்பட்ட முக்கியமான இடங்களில் ரைடு நடத்துனாங்க. அந்த இடங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மணல் குவாரிகள் ஒட்டுமொத்த மணலுமே தமிழக அரசு தான் எடுத்து நடத்துறாங்க. ஆனா அங்கே ஒரு தவறு நடக்குது அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு போதிய தகவல் கிடைச்சதுமே நேரடியாக அங்கே ரைடில் இறங்குறாங்க. அங்கே ரைடில் இறங்கி ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ல கைப்பற்றுறாங்க. அந்த குறிப்பிட்ட ரைடில் அமலாக்கத்துறை என்ன கேட்டுக்கிறாங்க, ஒரு மேம்பட்ட குழுவிட என்ன கேட்க விரும்புறாங்க அப்படின்னா, எவ்வளோ மண்ணு தான் எடுத்திருக்காங்க, ஏன்னா கண்மூடித்தனமாக எடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ மண்ணு தான் எடுத்திருக்காங்க, எவ்வளோ அனுமதிக்கப்பட்டது, கடந்த 1-2 வருஷத்துக்குள்ள தமிழக அரசு எடுத்ததாக சொல்லக்கூடிய கணக்கு உண்மைதானா, எவ்வளோ மண் எடுக்கப்பட்டது அப்படின்றக்கான ஏதாவது ஆதாரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஐஐடி மற்றும் இஸ்ரோவை அணுகிறாங்க. ஏன்னா இஸ்ரோ மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த எல்ஐடிஐஆர் எல்ஐடிஐஆர்னா வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் இப்படி நினச்சிக்கோங்க, சிம்பிளாக புரியுறதுக்காக சொல்கிறேன். அப்படின்னா என்னன்னா, இஸ்ரோ மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட சேட்டலைட் வச்சுக்கூடிய தனியார் நிறுவனங்கள் இந்த சர்வீஸை கொடுக்குறாங்க, கூகுள் போன்ற நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னா, லைட் இருக்குல்ல, அந்த லைட்டு எவ்வளோ ஆழமாக போகுது, எவ்வளோ அகலமாக போகுது, இந்த விஷயத்தை கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட எல்ஐடிஏஆர் இருக்குல்ல, இந்த டெக்னாலஜி சர்வே இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது இங்கே அப்படின்னா, எவ்வளோ அகலத்தில் எவ்வளோ ஆழத்தில் மண்ணை எடுத்திருக்காங்க அந்த குறிப்பிட்ட ஆறுலேருந்து, அதாவது தமிழகம் முழுவதும் சுமார் 17 ஆறுகளில் 28 இடங்கள் வச்சுருக்காங்க. அந்த 28 இடங்கள்லேருந்து எவ்வளோ மண் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற உண்மை தகவல் கிடைக்கிறதுக்கு இந்த குறிப்பிட்ட டெக்னாலஜி மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட சர்வே விஷயங்கள் தேவை. எனவே அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க, ஐஐடியையும் இஸ்ரோவையும் அணுகுறாங்க. இஸ்ரோ என்ன வழிகாட்டுதல் கொடுக்குது அப்படின்னா, இஸ்ரோவுக்கும் கீழே நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர்ன்னு ஒன்று இருக்குது, நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர்னு ஒன்று இருக்குது, நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு தெரியணும், என்ஆர்எஸ்சி அப்படின்றிருக்கும். அந்த குறிப்பிட்ட என்ஆர்எஸ்சியை அணுக சொல்கிறாங்க, அவங்களால தான் இதில் முழு விவரங்கள் கொடுக்க முடியும். எனவே ஐஐடி கான்பூரும் அதுக்கு அடுத்து என்ஆர்எஸ்சி நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் இந்த ரெண்டும் இணைஞ்சு இந்த ஒட்டுமொத்த ஆய்வு ரெடி பண்றாங்க. ஆய்வு தகவல் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. அந்த தகவல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக 36 கோடி இந்த 2 வருஷத்துல 36 கோடி வருமானம் வந்ததாக தமிழக அரசு சொல்லுது. ஆனா எவ்வளவு கிடைச்சிருக்கணும் அப்படின்னா, 4730 கோடி அளவிலான மண்ணை வெட்டி எடுத்திருக்காங்க. அதாவது 36 கோடின்னு கணக்கு காட்டலாம், ஆனால் உண்மையிலேயே அங்கே 4730 கோடிக்கு மண்ணை எடுத்திருக்காங்க. அப்போ என்ன கேள்வி கமலஹாசன் போன்றவர்கள் எழுப்பணும் அப்படின்னா, 4700 கோடி எங்கே போச்சு? டெக்னிக்கலாக இந்த ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய விஷயத்தின்படி பார்த்தா கூட, ஒட்டுமொத்த வருமானம் தமிழக அரசு கிடைக்க வேண்டிய சுமார் 4700 கோடி வருமானத்தை எவன் திருடிட்டு போனேன், ஏறக்குறைய 97% வருமானத்தை எவ்வளோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், அந்த பட்டவர்த்தனமாக இந்த ஆய்வு அறிக்கை சொல்லுது, சரியா? அப்ப இன்னைக்கு நிலைமைக்கு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய திருட்டு எது, இதுதான். இதை பத்தி வாயை திறக்கணுமா இல்லையா, கமலஹாசனுக்கு எங்க போச்சு வாய்? நீ உங்க என்ன சொல்றது, உதயநிதி போல பொறுப்பாக சிறப்பாக செயல்பட்டவர் எவரும் இல்லைன்னு கவிதை எழுதிக்கிறீங்க, முதல்ல வெக்கமே கிடையாதா? இந்த மாதிரி கும்பலுக்கு வெக்கமே கிடையாது. இன்னைக்கு இயற்கை ஆர்வம் வந்து எவனையுமே காணா, எவனுமே பேசுறதே இல்லை. இப்ப இந்த விவகாரத்துல இந்த குறிப்பிட்ட ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்ட முக்கியமான 3 விஷயங்கள் சொல்றேன். அது என்ன அப்படின்னா,
மொத்தம் 28 சைட்டு, அதாவது 28 இடங்கள்ல ஆய்வு பண்ணிருக்காங்க அமலாக்கத்துறை. அந்த 28 இடங்களுக்கு தான் தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்கு. அந்த 28 இடங்கள்ல, அதாவது தமிழகம் முழுவதும் 17 ஆறுகள்ல 28 இடங்கள், அந்த 28 இடங்கள்ல தான் நீங்க மண் எடுக்கணும், அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட அளவின்படி பார்த்தா தமிழக அரசு என்ன சொல்றா அப்படின்னா, அந்த 28 சைட்ல இருந்து சுமார் 195 சுமார் 195 ஹெக்டேர் பரப்பில் இருக்கக்கூடிய மண்ணை நாங்கள் வெட்டி எடுத்துடுறாங்க. ஆனால் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ண அந்த ஆய்வறிக்கைகளே ஐஐடி மற்றும் என்ஆர்எஸ்சி இதனுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 28 சைட்லேருந்து 195 ஹெக்டேர் அளவுக்கு மண்ணை எடுத்ததாக சொல்கிறாங்க. உண்மை அது கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, சுமார் 987 ஹெக்டேர் அளவுக்கு மண்ணை வெட்டி எடுத்திருக்காங்க. எனவே இவங்க சொல்லக்கூடிய தகவல் உண்மை அல்ல அப்படின்னு டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது முதலாவது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 28 சைட்லேருந்து எவ்வளோ யூனிட் மண் அல்லதா தமிழக அரசு சொல்லுது அப்படின்னா, 400,000 யூனிட் மண் அல்லதா தமிழக அரசு ரெக்கார்டாக எழுதி வச்சிருக்கு. ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. இந்த 28 சைட்லேருந்து சுமார் 27,20,000 யூனிட் மண் எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றது டெக்னிக்கல் அனலைசிஸ் மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சது விஷயம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விஷயத்த சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதனால கடந்த 2 வருடங்களில் அரசுக்கு கிடைத்த வருவாயாக தமிழக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, 36,45,00,000 சொல்லுது. ஆனா உண்மையிலே கிடைக்க வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னா, சுமார் 4,730 கோடி ரூபாய். எவ்வளவு? சுமார் 4,730 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம் கிடைச்சிருக்கணும். இது மூன்றாவது விஷயம். எனவே இந்த மூன்று விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த ஐஐடி மற்றும் என்ஆர்எஸ்சி இருக்கலையா, இதனுடைய ஆய்வு அறிக்கை சொல்லுது. இதன் மூலமே திமுக அரசாங்கம் பெரிய கொள்ளை, அதுவும் மணல் கொள்ளையில் ஈடுபடுகின்றது. உறுதியான நமக்கு ஆதாரம் கிடைக்குது. எனவே இந்த ஆதாரத்தின் அடிப்படையிலேயே உடனடியாக அமைச்சர் துரைமுருகனை கைது பண்ணணும். அவர் சார்ந்தவர் எல்லாரையும் கைது பண்ணி விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியம். இப்ப இது வேண்டுகோள். இதை பத்தி வாய் திறக்காத கமலஹாசன் போன்றவர்களாம் இனி அரசியல் கிடையாது, பொது விஷயத்துல எந்த வாயும் திறக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. யாருக்கு? கமலஹாசன் ஆரம்பிச்சு சூர்யா குடும்பம் வரைக்கும். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னே அவ்வளவு கத்திக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு எங்க போனீங்க? இந்த சித்தார்த்தோ தெருப்பானே பொய் சொன்ன அடிப்பெண்ணுவானே அவன் இங்க. இப்ப தமிழக மக்களுக்கு கூடுதலா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, இது எல்லாம் இந்த என்ஆர்எஸ்சி இருக்கலையா, அதுவும் ஐஐடியும் செஞ்ச ஆய்வின் அடிப்படையில் இது எல்லாமே டெக்னிக்கலா மட்டுமே அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஃபீல்டுல, அதாவது களத்துல என்ன நிலவரம், உண்மையான நிலவரம் என்ன, அதையும் கூடுதலா கணக்கிடலையோ அப்படின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. எதெல்லாம் அந்த வருத்தம் இருக்கு அப்படின்னா, இந்த 4,730 கோடி தானே சொல்றாங்க, திமுக உடன்பிறப்பு என்ன சொல்றாரு, துரைமுருகன் 60,000 கோடி கொள்ளையடிச்சாருங்க அப்படின்னு திமுக உடன்பிறப்பே சொல்லும் போது, இப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வெறும் 4,750 கோடி தானே சொல்லுது அப்படின்னு கேட்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். இப்ப உண்மை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஆய்வறிக்கை மேற்கொண்டு ஆய்வு செய்யப்படணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா இது 4,750 கோடி கிடையாது, இது ஏற்கனவே 45,000-65,000 கோடிக்கான கொள்ளை நடந்திருக்குது. இதுதான் உண்மை. 4,000 கோடின்னு சொல்றது மிகப்பெரிய பாவம். அப்படியே நான் சொல்றேன்னா, இந்த ஆய்வறிக்கையில ரெண்டு விஷயங்களை முதலாக நான் திருத்த விரும்புறேன். எந்த இடத்துல அப்படின்னா, முதலாக என்ன சொல்றேன், 28 சைட்ல சுமார் 987 ஹெக்டேர் நிலப்பரப்புல மண் எடுத்ததா சொல்றாங்க. சரி, அது என்ன சொல்றாங்க, அந்த 28 சைட்ல 987 ஹெக்டேர்ல எடுக்கப்பட்ட மண்ணின் அளவு எவ்வளவு சொல்றாங்க, 27,20,000 யூனிட் மண் எடுத்ததா சொல்றாங்க. இந்த ரெண்டு தகவலை நான் எந்த இடத்துல திருத்த விரும்புறேன் அப்படின்னா, இதுக்கடுத்து ஒரு பூதாகரமான விஷயத்தை அடுத்து சொல்றேன். முதல்ல எங்க திருத்த விரும்புறேன் அப்படின்னா, இந்த 987 ஹெக்டேர் முடிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏக்கர் கணக்கு தெரியாது. எனவே ஏக்கர் கணக்கு நான் வந்துடுறேன். 987 ஹெக்டேருக்கு அது ஏக்கரா மாத்திரம்னா சுமார் 2,438 சுமார் 2,438 ஏக்கர் வருது. ஒரு ஏக்கருக்கு இங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ மண் எடுக்கப்படுது, குறைஞ்சபட்சம் எவ்வளோ அனுமதிக்கப்படுது அப்படின்னா, 20,000 டன் எடுக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. 20,000 டன் மண் எடுக்கிறதுக்கான அனுமதி ஏறக்குறைய தமிழக அரசு மூலமே இந்த கும்பல் வாங்குது. ஆனால் 20,000 டன் எடுக்கிறது இல்லை, சும்மா 40,000-55,000 டன் வரைக்கும் எடுக்கிறாங்கன்றதான் உண்மையான நிலவரம். நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 6 அடியில் 12 அடி 15 அடி தோண்டி வச்சிருப்பாங்க. எனவே களத்தில் இருக்கக்கூடிய லாரி டிரைவரை பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வச்சு நீங்க கணக்கிட்டீங்கன்னு வச்சுக்கவே, அந்த தகவலின் அடிப்படையில், அதாவது கள நிலவரத்தின் அடிப்படையில், தமிழகத்தினுடைய கள நிலவரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஏக்கருக்கும் குறைஞ்சபட்சம் 45,000 டன் மணல் எடுக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது நீங்க எங்க கூட்டி கழிச்சாலும் சராசரியாக ஒரு ஏக்கருக்கு 40,000 டன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இஸ்ரோ உடைய இந்த குறிப்பிட்ட ஆய்வறிக்கைகளே, அந்த என்ஆர்எஸ்சி உடைய ஐஐடி உடைய ஆய்வறிக்கைகளே, அது சொல்றபடி பார்த்தா ஒவ்வொரு ஏக்கர்ல எவ்வளவு மண் எடுக்கிறாங்க, 5,112 டன் தான் எடுக்கிறாங்க. இது மிக குறைவான அளவு. எப்படி மிக குறைவான அளவு? ஏன் அப்படின்னு சொன்னா, அதே ஒரு ஏக்கர்ல கவர்மெண்ட் அனுமதி செலவுல நீங்க எடுத்தாங்கன்னா 20,000 டன் எடுக்கிறானுங்க. வெறும் 5,112 டன் தான் இவங்க சொல்ற கணக்கில் வருதுன்னா, அப்ப இவங்க டெக்னிக்கலா மட்டுமே அனலைஸ் பண்ணிருக்காங்க,
ஃபீல்டில் நிலவரம் என்ன, தமிழ்நாட்டில் இந்த மணல் மாஃபியாவோட உண்மையான ரூபம் என்ன, அவருடைய கல நிலவரம் முழுமையாக ஆய்வு பண்ணாமல் வெறும் டெக்னிக்கலாக மட்டும் போயிட்டாங்களோ அப்படின்றது எங்களுடைய வருத்தம். எனவே எங்களுடைய கணக்கின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட 2438 ஏக்கர் அளவில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 40,000 டன் ஒரு ஏக்கருக்கு எடுத்தால் எவ்வளோ யூனிட் மண் எடுக்கலாம் தேடி பாருங்க. அது சுமார் 9,75,20,000 யூனிட் எடுக்கலாம். எவ்வளவு? 9,75,25,000 யூனிட் மண் எடுக்கலாம். 9,75,20,000 யூனிட் எங்க இருக்கு? தமிழரசு சொன்ன 4,05,000 யூனிட் எங்க இருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க. எனவே இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஒரு பெரும் கொள்ளை, இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய கொள்ளைய இந்த மணல் மாஃபியா வச்சு நடத்திருக்கு. அதை எப்படியாவது மூடி மறைச்சு தப்பிக்க முயற்சி பண்ணுது. இதன் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை மத்திய அரசு கலைச்சு விடுறது நல்லது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் துரோகம் பண்ணியிருக்கு. தமிழகத்துக்கு எதிர்காலத்தை நாசம் பண்றானுங்க. தமிழகத்துடைய 17 ஆறுகளையும் ஏறக்குறைய கொலைதான் பண்ணுது இந்த திமுக அரசாங்கம். எனவே உடனடியாக இந்த அரசாங்கத்தை கலைக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது, இந்த ஆய்வு அறிக்கைகளை இதை மீண்டும் ஒருமுறை ஆய்வுக்குட்படுத்தி அதனுடைய கல நிலவரத்தின் அடிப்படையில் முழுமையான ஆய்வுகள் தேவை. எல்லாரும் வெளியானதுமே 4,350 கோடி சொல்லிட்டு நிறைய பேர் கொண்டாடி இருப்பீங்க. உண்மையிலே எங்களுக்கு உள்ளபடி என்ன வருத்தம் அப்படின்னா, அதுல மிக குறைவான தொகையை காட்டியிருக்காங்களே அப்படின்றதான். ஏன் அப்படின்னா, அரசாங்கம் அனுமதி செலவு பாருங்க, அதன்படி பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்சு சுமார் 3,75,00,000 யூனிட்டுக்கு மேல போவோம். 3,75,00,000 யூனிட்டுக்கு மேல இந்த கும்பல் அள்ளி இருக்கும். இப்ப இதை விட ஒரு பெரிய பூதாகாரமான விஷயம் சொல்லவா? அது என்ன அப்படின்னா, நேற்று உங்க எல்லாத்துக்கும் இந்த கொள்ளிடம் தகவல் கொடுத்தேன் கேட்டா, இந்த கொள்ளிடம் ஆற்றுல 13 கிலோமீட்டருக்கு நீல அகலத்தை வச்சு அந்த ஒட்டுமொத்த ஆற்றுலையும் மண் அழிப்பாருங்க. அதுக்கான தடையும் கொடுத்துருந்தேன், ஆதாரம் கொடுத்துருந்தேன். இந்த ஒட்டுமொத்த தகவல் வெளியாக இருக்கல, இந்த ஆய்வு அறிக்கை, இந்த என்ஆர்எஸ் உடைய ஆய்வு அறிக்கை, ஐஐடியுடைய ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது, மண்ணு 28 இடங்கள்ல எவ்வளவு எடுத்ததா தமிழக அரசு சொல்லுது, எவ்வளவு எடுத்துக்கான வாய்ப்பு இருக்கு இதான சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னா, தமிழகத்துல 28 இடங்கள்ல மட்டும்தான் மண் அள்ளுறாங்களா? மனசாட்சியத்துட்டு சொல்லுங்க, தமிழகம் முழுவதும் அரசாங்கம் அனுமதி பற்றி ஏன் கொடுத்தது 20%? அனுமதி இல்லாம பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டருக்கு வெளியே 3 கிலோமீட்டருக்கு வெளியே 80% குவாரி இயங்குது. அந்த குவாரிகள் இருந்தா இங்க மணல் மாஃபியாவே வாழ்றான். அங்கிருந்தான் மணல் அள்ளி திருடி விற்கிறாங்க. இங்க இயங்கக்கூடிய 28 இடங்கள்ன்றது மிக குறைவான இடங்கள். இல்லீகல் மைனிங்ன்றது, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக மண் அள்ளுறது அரசாங்கம் அனுமதிச்ச இடத்துல மட்டும் கிடையாது, அரசாங்கம் அனுமதிக்காத இடங்களே இவங்க அழுறானுங்க. அதே அரசாங்கம் அனுமதிச்சு அந்த சீட்டை காமிச்சிட்டு, அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கொள்ளிடம். நானே ஆதாரம் தரேன், அதுக்கு நானே ஆதாரம் தரேன். எனவே 28 சைட்டு அங்க அரசு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல எவ்வளவு மணல் கொள்ளையாச்சு நீங்க கணக்கிட்டீங்க? அரசு அனுமதி இல்லாம தமிழகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மணல் குவாரிகள், இந்த மணல் மாஃபியாக்கள் இயக்கக்கூடிய அந்த மணல் குவாரியில இருந்து எவ்வளவு மண்ணு போச்சுன்னு யார் கணக்கிடுவா? அதுக்கு யார் ஆய்வு பண்ணுவா? அதுக்கு யார் ஆய்வு அறிக்கை கொடுப்பா? அது எதன் அடிப்படையில் கணக்கிடுவீங்க? எனவே இந்த ஆய்வறிக்கை போதாது. இந்த ஆய்வறிக்கையில வெறும் 28 சைட் மட்டும் தான் வந்திருக்கு. தனிப்பட்ட என்னுடைய குழுவின் மூலமே 17 ஆறுகள்ல எந்தெந்த இடங்களில் எவ்வளவு மண் எடுக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் அனுமதி இல்லாம மண் எடுக்கிறாங்க அப்படின்ற தகவல் கொடுக்க தயார். எனவே மீண்டும் ஒரு முறை தமிழக மக்கள் சார்பாக இந்த என்ஆர்எஸ்சி, அதுக்கப்புறம் ஐஐடி, அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை, அது மத்திய அரசு எந்த துறை வேணா எடுத்துக்கோங்க, பிரதமரே கூட்டி வந்து ஆய்வு பண்ணுங்க. இந்த ஊர்ல சுமார் 60,000 to 70,000 கோடி மண்ணை திருடி பக்கத்து மாநிலம் மட்டும் கிடையாது எல்லா மாநிலத்துக்கும் வித்துருக்காங்க. அந்த வித்த தொகை இந்த திமுக அரசாங்கம் தான் போயிருக்கு. இந்த அரசாங்கத்தை கலைக்கணும்.